வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை அல்லது பெஞ்ச் புதுச்சேரியில் அமைக்கப்படும் என மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். புதுச்சேரி நீதிமன்ற வழக்கத்தில் ரூபாய் 13.79 கோடியில் வழக்கறிஞர்களுக்கு 105 அறைகள் கொண்ட புதிய கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. புதுச்சேரியில் தலைமை நீதிபதி செல்வநாதன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய மத்திய அமைச்சர், புதுச்சேரி மாவட்ட நீதிமன்றங்களில் 5G சேவையுடன் ஸ்மார்ட் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்றும், கீழமை நீதிமன்றங்களில் உட்கட்டமைப்பு வளர்ச்சிக்காக ரூபாய் 9000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை அல்லது பெஞ்ச் புதுச்சேரியில் அமைக்கப்படும் என்றார். விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய்ஜி சரவணன்குமார், செல்வகணபதி எம்பி, நேரு எம்எல்ஏ மற்றும் வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் குமரன் உட்பட நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் பங்கேற்றனர். தாய்மொழியில் வாதாடினால் வழக்குகளில் விரைவில் தீர்வு காண முடியும் என கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்களுக்கு 105 அறைகளுடன் கூடிய தனி கட்டிடம் கட்டுமான பணிக்கு அடிக்கல் நாட்டுவிழா இன்று நடந்தது. விழாவில் பங்கேற்று பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், நல்ல சமுதாயம் உருவாக நீதித்துறையின் பங்கு அவசியம் என்றும், நீதிமன்றங்களில் அந்தந்த தாய்மொழிகளில் வாதாடும்போது வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வருவது எளிதாகும் என தெரிவித்தார். தமிழில் வாதாடுவது மிகவும் சிறப்பாக இருக்கும் என பலமுறை வலியுறுத்தி உள்ளோம் என்றும், வரும் காலத்தில் தாய்மொழியில் வாதாடும் வாய்ப்புகள் உருவாகும் என்றும், இதற்கான பணிகள் நடந்து வருகிறது என்றார். புதுச்சேரி சட்டக்கல்லூரி சட்ட பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்படும் என்றும், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற நீதிபதிகள் தேவையான ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திற்குள் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் அலுவலக அறைகளுக்கான கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கலந்து கொண்டு கட்டிடம் கட்டும் பணிகளை பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். இதில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் வெங்கட் ரமணி, சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதி அரசர் ராஜா, முதலமைச்சர் ரங்கசாமி, சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர், புதுச்சேரிக்கான பொறுப்பு நீதிபதிகள் வைத்தியநாதன், இளந்திரியன், சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், பொதுப்பணித்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி மற்றும் புதுச்சேரி நீதிமன்ற நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, சிறிய பள்ளியில் தொடங்கப்பட்ட சட்டக்கல்லூரி தற்பொழுது பெரிய வளாகத்தில் இயங்கி வருகிறது என்றும், அந்த கல்லூரி விரைவில் சட்ட பல்கலைக்கழகமாக மாற்றப்படும் என்று கூறினார். மேலும் தற்பொழுது அடிக்கல் நாட்டப்பட்டுள்ள நீதிமன்ற வழக்கறிஞர்கள் கட்டிட பணிகள் விரைவில் கட்டி முடிக்கப்படும் என்று உறுதியளித்த அவர், வழக்கறிஞர்களின் கோரிக்கைகள் விரைந்து தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், மருத்துவர்கள் அடங்கிய சிறிய மருத்துவமனை ஒன்று நீதிமன்ற வளாகத்தில் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் வழக்கறிஞர்களை தேடி வரும் வழக்காளிகளுக்கு விரைந்து நீதி கிடைக்க வழக்கறிஞர்கள் துரிதமாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட ரங்கசாமி, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தேவை என பிரதமர் மோடியை சந்திக்கும் போதெல்லாம் வலியுறுத்தி உள்ளேன். புதுச்சேரி மாநில தகுதி பெறுவதற்கான ஆலோசனைகளை நீதிமன்ற நீதிபதிகள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் ஒரு சிறந்த மாநிலமாக புதுச்சேரி மாற வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம் என்று குறிப்பிட்ட அவர், அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் விரைவில் தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். அந்த சட்ட பள்ளி அல்லது சட்ட பல்கலைக்கழகம் புதுச்சேரி விரைவில் தொடங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த வளாகம் ஒருங்கிணைந்த நம்முடைய நீதிமன்ற வளாகம் தொடங்கப்படும் பொழுது, ஒரு அதாவது மக்கள் தொகைக்கு ஏற்ப நீதிமன்றங்கள் விரிவுபடுத்தப்பட்டு வருகின்றது, பெரிய நீதிமன்றம் வளாகம் வேண்டும் என்று ஒரு கோரிக்கை இருந்தது. அப்போது எங்கே தொடரலாம் என்று என்னும்போது, இங்கே இடம் ஒரு மரங்கள் அடர்ந்த காட்டுப்பகுதி போன்ற இருந்த ஒரு இடம், சுதேசி பஞ்சாயத்துடைய இடம். அதனை ஒரு சில நாட்களிலேயே நாங்கள் எடுத்து இந்த நீதிமன்ற வளாகத்திற்கு நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை, அப்பொழுது இருந்த தலைமை நீதியரசர் மற்றும் நீதியரசர்கள் எல்லாம் பொறுப்பினர்களெல்லாம் அவர்கள் சொன்ன ஆலோசனையுடைய அடிப்படையில் இந்த நீதிமன்ற வளாகம் கட்டப்பட்டது. அப்போ சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, முழு பெரிய வளாகமாக புதுச்சேரியில் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு வியப்பாக சொல்லுவாங்க.
நான் சொல்லுவேன் இன்னும் என்ன கேள்விகளை விட அதிகமாக செய்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த அடிப்படையில் இந்த பக்கத்தில் உள்ள கட்டிடம் கட்டப்பட்டது. இப்பொழுது வழக்கறிஞர்களுக்கான ஒரு அறை அவங்களாம், அதாவது வழக்கு ஆடுபவர்கள் மனிதர்கள் எது மனிதர்கள்லாம் சந்திக்கணும், அவங்க வழக்கத்தில் பார்க்கணும், அதிக நேரம் எடுக்க வேண்டியது, வெளியில் செல்ல வேண்டியதாக இருந்தது, அவங்க இங்கேயே ஒரு பெரிய வளாகம் வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இப்பொழுது அவருடைய கோரிக்கையை ஏற்று அந்த வளாகத்திற்கான வழக்கறிஞருடைய அலுவலகத்திற்கான அந்த வளாகம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை இங்கே தொடங்கப்பட்டிருக்கின்றது. சுமார் 13 கோடி ரூபாயில் அந்த கட்டிடம் கட்டுவதற்கு மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு சுமார் 80 லட்சம் ரூபாய் அதற்காக ஒதுக்கி கொடுத்திருக்கிறது. மீதமுள்ள தொகையை நம்முடைய அரசானது ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. விரைவிலேயே அந்த பணி தொடங்கப்படும், அதற்குரிய நிதி கொடுக்கப்படும், விரைவில் கட்டி முடிக்கப்படும். நீங்கள் அனைவரும் வந்து அந்த கட்டிடத்தை திறந்து வைக்க வேண்டும் என்று உங்கள் ஆய்வோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் எங்களுடைய அரசானது இது போன்ற பணிகளையெல்லாம் விரைந்து முடிக்க வேண்டும் என்பதை மிகுந்த அக்கறை கொண்ட ஒரு அரசு. அதனால் அந்த கட்டுமான பணி விரைவிலே கட்டி முடிக்கப்படும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்லாது சில கோரிக்கையெல்லாம் வழக்கறிஞர்கள் வைத்திருக்கின்றார்கள், நம்முடைய நீதி அரசர்கள்லாம் கேட்டிருக்கின்றார்கள். அதனையும் எங்களுடைய அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவருக்கு தேவையான அத்தனை கோரிக்கைகளையும் விரைவாக நிறைவேற்றி கொடுக்கப்படும். அதில் ஒன்று நம்முடைய நீதிமன்ற வளாகத்தில் ஒரு சிறந்த, அதாவது மருத்துவர் உள்ள நிலையில் மருத்துவமனை, அதாவது கேஷுவாலிட்டி அப்படி நிலையில் ஒரு மருத்துவர் செவிலியர்களெல்லாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருந்து கொண்டிருக்கின்றது. உடனே அது நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரம் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருந்தேன். இளம் வழக்கறிஞர்களுக்கு அந்த உதவித்தொகை கொடுக்கப்பட்டு வருகின்றது, அதை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருந்து கொண்டிருக்கின்றது. அதையும் என்னுடைய அரசானது கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறிய மாநிலமாக இருந்தாலும் நம்முடைய மாநிலத்தில் லோக் அதாலத், அதாவது அந்த மக்கள் மன்ற வாயில வழக்குகள் தீர்க்கப்படுகின்ற நிலையில் அதிகமான வழக்குகள் இங்கே தீர்க்கப்பட்டிருக்கிறது. அதுபோன்று சும்மா அதிகமான எண்ணிக்கையில் அந்த வழக்குகள்லாம் இங்கே தீர்க்கப்பட்டிருக்கிறது என்னும் பொழுது உண்மையாக எங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கின்றது. என்று சொன்னால் மனுதாரர்கள் அந்த வழக்காடுபவர்கள் விரைவில் தங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். அதனுடைய அடிப்படையில் நீங்கள் எல்லாம் வழக்குரைகள் எல்லாம் விரைவாக நம்மிடம் வருபவர்களுக்கு, வழக்காடுபவர்களுக்கு நீதி கிடைக்க ஆவண செய்ய வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு தாழ்வோடு கேட்டுக் கொள்கின்றேன். அதேபோன்று எங்களுடைய புதுச்சேரி மாநிலத்திற்குரிய ஒரு மாநில தகுதி என்பது எங்களுக்கு வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய செயல்பாடுகள், விரைவான செயல்பாடுகள், ஒரு நிர்வாக ரீதியில் நம்முடைய மக்களுக்கான பணிகளெல்லாம் விரைவாக முடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய அடிப்படையில் நம்முடைய மாநில தகுதி என்ற நிலையில் எங்களுக்கு என்னென்ன ஆலோசனை நீங்கள் வழங்க முடியுமோ அதையெல்லாம் நீதி அரசர்கள் வழங்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் நான் உங்களை கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் நம்முடைய மத்திய அரசையும் நான் அடிக்கடி விரும்பி கேட்டுக்கொள்வது, மத்திய நம்முடைய பாரத பிரதமரெல்லாம் சந்திக்கும் பொழுது நான் கேட்டுக்கொள்வது எங்களுக்கு மாநில அந்தஸ்து வேண்டும், மாநில தகுதி வேண்டும் என்ற ஒரு நிலையை நான் அடிக்கடி வலியுறுத்துவது உண்டு. அதற்கு உங்களுடைய ஆலோசனை எங்களுக்கு தேவை என்ற நேரத்தில் உங்களுக்கு அதோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்றிங்க நம்முடைய மத்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞர் இங்கே வந்திருக்கின்றார்கள், திரு வெங்கடமணி இங்கே வந்திருக்கின்றார். அவர் புதிய சார்ந்தவர்கள் என்னும் பொழுது எனக்கு அவர் அந்த பொறுப்பினை ஏற்கும் பொழுது எங்களுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. நம்முடைய மத்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞராக நம்முடைய புதிய சார்ந்தவர் இங்கே பொறுப்பேற்றிருக்கின்றார்கள் என்று எண்ணும் பொழுது உண்மையாக எங்களுக்கு பெருமை சேர்க்கின்ற ஒன்றாக இருந்தது. ஆனால் எங்களுடைய அதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்திய அரசுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் எங்களுடைய எண்ணம் ஒரு சிறந்த மாநிலமாக புதுச்சேரி மாநிலம் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அதன் அடிப்படையில் நிர்வாகம் செயல்பாடுகள் விரைவாக இருக்க வேண்டும், மக்களுக்குரியது மற்றும் அரசு ஊழியர்களுக்கு தேவையான பணிகளை எல்லாம் அவர்களை கேட்கின்ற நியாயமான கோரிக்கையெல்லாம் விரைவில் செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அதனுடைய நிலையில் எங்களுடைய நிர்வாக நிலையிலும் சரி, எங்களுடைய செயல்பாடுகள் விரைவாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் எங்களுடைய எண்ணங்கள் நான் வெளிப்படுத்தியிருக்கின்றேன். நான் அறிக்கை வெளிப்படுத்துவது உண்டு. அதற்கு மாநில அந்தஸ்து, மாநில தகுதி என்ற நிலையில் உங்களுடைய ஆலோசனை நீங்கள் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டு இந்த கட்டிடம், நம்முடைய வழக்கறிஞர்களுக்குரிய இந்த கட்டிட வளாகம் விரைவிலே கட்டி முடிக்கப்படும், மேலும் நம்முடைய நீதிமன்றத்தினை விரிவுபடுத்துகின்ற நிலையில் என்னென்ன தேவைகள், என்னென்ன கூடுதல் நீதிமன்றங்களுடைய அறைகள் தேவை என்ற நிலை இருந்தால்
புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி வழுதாவூர் சாலை கோவிந்தன்பேட்டையில் புதிதாக இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கட்சி கொடியேற்றி ரிப்பன் வெட்டி அலுவலகத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து குத்துவிளக்கேற்றி இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகத்திற்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், லட்சுமிகாந்தன், இந்திரா நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கோவில் குடமுழுக்கை தமிழில் நடத்தக்கோரி தெய்வ தமிழ் பேரவை சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி குயவர் பழம் ஜெயங்கொண்ட மாரியம்மன் கோவில் குடமுழுக்கை தமிழில் நடத்த வேண்டும் என்றும் அதை மாநில அரசு அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை காமராஜர் சாலை குயவர் பாளையம் சந்திப்பில் தெய்வ தமிழ் பேரவை சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் ராஜாராம் தலைமை தாங்கினார். தமிழ் தேசிய பேரியக்கம் துணை பொதுச் செயலாளர் அருண பாரதி, ஒருங்கிணைந்த சிவனடியார் திருக்கூட்டத் தலைவர் சேகர், செயலாளர் கண்ணன், நாம் தமிழர் கட்சி செயலாளர் சிவகுமார், மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் சுகுமார், உலக தமிழ் கழக தலைவர் தமிழுலகன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பாரதி பூங்காவில் விழிப்புணர்வு ஓவிய போட்டி நடத்தப்பட்டது. 100% வாக்குப்பதிவை இலக்காக கொண்டு புதுவை தேர்தல் துறை பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுவை பாரதி பூங்காவில் விழிப்புணர்வு ஓவிய போட்டி நடத்தப்பட்டது. இதில் 250 அடி நீளமுள்ள வெள்ளை பேனரில் புதுவையின் பல்வேறு பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் தங்களது கற்பனைக்கேற்ப வாக்காளர் விழிப்புணர்வு ஓவியங்களை வரைந்தனர். தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் மாணவர்களோடு இணைந்து ஓவியம் வரைந்து உற்சாகப்படுத்தினார். இதில் இளம் வாக்காளர்களான மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி ஓவியங்களை வரைந்துள்ளனர். இந்நிலையில் வரும் 25ஆம் தேதி தேசிய வாக்காளர் தினம் காமராஜர் மணிமண்டபத்தில் கொண்டாடப்படுகிறது. இதில் இந்த ஓவியங்கள் கண்காட்சிக்கு வைக்கப்படும். இந்த நிகழ்ச்சியில் தலைமை செயலர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறந்த ஓவியங்களுக்கு பரிசளிக்கிறார். மாநில பாஜக செயற்குழு உறுப்பினர் தமிழ்மணி பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு மண்ணாடிப்பட்டு மக்களுக்கு இலவச சேலை வழங்கும் நிகழ்ச்சியை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மண்ணாடிப்பட்டு பகுதியில் மாநில பாஜக செயற்குழு உறுப்பினர் தமிழ்மணி பிறந்தநாள் விழா அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பிறந்தநாள் விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் தமிழ்மணி அவர்கள் இல்லத்திற்கு நேரில் சென்று பொன்னாடை போர்த்தி பரிசு பொருட்கள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் பொதுமக்களுக்கு இலவச புடவை வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கி வைக்கப்பட்டது. மேலும் தொகுதியின் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டன. பிறந்தநாள் விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன், பாஜக முக்கிய பிரமுகர்கள் வீர ராகவன், கேடிஆர் கலியபெருமாள், கண்ணன் உட்பட ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்தும் இனிப்பு வழங்கியும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்டு அனைத்து தரப்பு மக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டன. கோரிமேட்டில் சாலையோரம் நிறுத்தி வைத்திருந்த 5 கார்களின் கண்ணாடிகளை உடைத்த போதை ஆசாமியை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கோரிமேடு சொக்கநாதன்பேட், IGS நகர் மற்றும் சண்முகாபுரம் அணைக்கரை வீதியை ஒட்டியுள்ள சாலையில் நேற்று முன்தினம் அதிகாலை அங்கு வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 5 கார்களின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்து கோரிமேடு போலீஸ் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டது. அதன் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார். விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த தச்சு தொழிலாளி கிருஷ்ணகுமார் என்பதும் காணும் பொங்கலையொட்டி அளவுக்கு அதிகமாக மது குடித்துவிட்டு போதை தலைக்கறி நிலையில் ஒவ்வொரு கார் கண்ணாடிகளையும் அடித்து நொறுக்கியது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர்.
வேங்கை வயல் கிராம தலித் மக்கள் பயன்படுத்தும் குடிநீரில் மனித மலத்தை கொட்டி ஜாதி வரி பிடித்தவர்களை கைது செய்ய வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் தலித் மக்கள் பயன்படுத்தும் குடிநீரில் மனித மலத்தை கொட்டி ஜாதி வரி பிடித்தவர்களை கைது செய்திடவும் வேங்கை வயல் பிரச்சினையில் தலித் மக்கள் மீது பழி சுமத்தும் தமிழக காவல்துறையை கண்டித்தும் மனித உரிமை ஆணை விசாரணை நடத்த வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சி முதன்மை செயலாளர் தேவ பொழிலன் தலைமையில் சுதேசி பஞ்சாலை அருகே நூற்றுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் தமிழக வழக்கறிஞர் அணியின் மாநில செயலாளர் பாவேந்தர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினார். இதில் தமிழ்மாறன், முன்னவன், செல்வநந்தன், அரிமா தமிழன், ஆதவன், எழில்மாறன், சுடர்வாளன், லட்சுமி, துணைநிலை அமைப்புகளின் மாநில செயலாளர்கள், வழக்கறிஞர் தமிழ்வண்ணன், தமிழ் வளவன், செந்தில் இளவரசன், அகன், சிவந்தவன், சிங்க தமிழ்செல்வன், மகிழ்வரசு, தமிழ்வாணன், தொகுதி செயலாளர் கலைச்செல்வன், வெண்மணி, கன்னியப்பன், தமிழ் வளவன், ஜெயச்சந்திரன், இளந்தமிழன், முத்தமிழன், சிவசங்கர், துறை ஜெயக்குமார், ஈழவளவன், இன்பத்தமிழன், வாகை செல்வன், ஜான்சன், பருதி, அசோக், மகளிர் விடுதலை இயக்கத்தின் பாக்கியலட்சுமி, கிருஷ்ணகுமாரி, முருகுமதி, ஜெயலட்சுமி, மாலா, கற்பகம், விமலா, வீரசெல்வி, அகிலா மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர். புதுவையில் விதிகளை மீறி பேனர் அச்சிடுபவர்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் ஆக்கிரமிப்புகள் அனுமதியின்றி வைக்கப்பட்ட கட்டவுட்கள், பேனர்கள் இன்று முதல் அகற்றப்படும் என கலெக்டர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட ஆட்சித்துறை நடுவருமான வல்லவன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரியில் அனுமதியின்றி பொது இடங்களில் வைக்கப்பட்டிருக்கும் பேனர்கள், கட்டவுட்கள், கொடிகள் மற்றும் சாலையோரங்களில் தற்காலிக நிரந்தரமாக கடை உரிமையாளர்களால் ஆக்கிரமிப்பு செய்து போக்குவரத்துக்கும் பாதசாரிகளுக்கும் இடையூறு ஏற்படுத்துவதாக மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதியின்றி பொது இடங்களில் பேனர்கள், கட்டவுட்கள் மற்றும் கொடிகள் வைப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும். எனவே அனுமதியின்றி பொது இடங்களில் பேனர்கள், கட்டவுட்கள் மற்றும் கொடிகள் வைத்துள்ளவர்கள் மற்றும் சாலை ஓரங்களில் தற்காலிக நிரந்தரமாக ஆக்கிரமிப்பு செய்துள்ள கடை உரிமையாளர்கள் தாமாக முன்வந்து அவற்றை அகற்ற அறிவுறுத்தப்படுகிறார்கள். அவ்வாறு செய்ய தவறினால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அது மட்டுமின்றி பேனர்களை அகற்றாததற்காக அபராதம் வசூலிக்கப்படும். மேலும் பேனர்கள், கட்டவுட்கள் மற்றும் கொடிகள் அகற்றுவதற்காக சிறப்பு தனிப்படை அமைக்கப்பட்டு புதுச்சேரி முழுவதும் பேனர்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. சட்ட விதிமுறைகளை மீறி பேனர் அச்சிடுபவர்கள், தயாரிப்பாளர்களின் கடைகளின் உரிமம் அதிரடியாக ரத்து செய்யப்படும். பொதுப்பணி, உள்ளாட்சி, வருவாய் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து அனுமதியின்றி பொது இடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகள், பேனர்கள், கட்டவுட்கள் மற்றும் கொடிகள் இன்று முதல் அதிரடியாக அகற்றப்படும் என்று அவர் கூறியுள்ளார். உப்பளம் தொகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி உதவித்தொகை பெறுவதற்கான ஆணை வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு சமூக நலத்துறை மூலம் உதவித்தொகை பெறுவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடந்தது. இதில் தொகுதி எம்எல்ஏ அனிபால் கென்னடி கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான ஆணை வழங்கினார். அப்பொழுது பயனாளிகளிடம் தற்பொழுது வழங்கப்படும் உதவித்தொகையை 30% உயர்த்தி வழங்க முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்காக வருகின்ற சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் வலியுறுத்தப்படும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்தியன் வங்கியின் ஓய்வு பெற்ற முதன்மை மேலாளர் ராஜேந்திரன் எழுதிய திருக்குறள் எளியோ நோக்கு என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. புதுவை திருக்குறள் மன்றத்தின் 11ஆம் ஆண்டு தொடக்க விழா, திருவள்ளுவர் திருநாள் சிறப்பு சொற்பொழிவு ஜெயராம் உணவகத்தில் நடைபெற்றது. இந்தியன் வங்கியின் ஓய்வு பெற்ற முதன்மை மேலாளர் ராஜேந்திரன் எழுதிய திருக்குறள் எளிய நோக்கு என்ற நூலை தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் வெளியிட அதை புதுவை சட்டப்பேரவை முன்னாள் தலைவரும் புதிமம் அறக்கட்டளையாளருமான சிவக்கொழுந்து பெற்றுக்கொண்டார். விழாவில் புதிமம் தலைவர் சுந்தர லட்சுமி நாராயணன், பொருளாளர் செல்வகாந்தி, சிவசங்கர் எம்எல்ஏ, பேராசிரியர் கிருங்கை சேதுபதி, பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவர் பாரதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புதிமம் செயலர் மாதவன் வரவேற்றார். துணைத் தலைவர் சந்திரசேகரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
பாகூர் புதிய காமராஜ் நகர் பகுதி மக்களுக்கு பொங்கல் திருநாளை முன்னிட்டு வீடுதோறும் கரும்புகள் விநியோகிக்கப்பட்டது. புதுச்சேரி பாகூர் தொகுதியில் உள்ள புதிய காமராசர் நகர் பகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்களின் ஆதரவாளரும் திமுக பிரமுகருமான வினோத்குமார் தலைமையில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு கரும்புகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் திரளான திமுக நிர்வாகிகள் மற்றும் ஊர் பெரியவர்கள் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.